ஆளுநர் சந்திப்பில் ஓபிஎஸ் பங்கேற்காத காரணம் என்ன? அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் கோயம்புத்தூரில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் தங்கி புத்துணர்வு சிகிச்சை எடுப்பது வழக்கம். இதுவரைக்கும் 5 முறைக்கு மேலே கோவை ஆயுர்வேத மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் ஆயுர்வேத சிகிச்சை பெறுவதற்காக ஓ பன்னீர்செல்வம் கோவைக்கு போனார். கோவை கணபதி பகுதியில் இருக்கிற ஆயுர்வேத சிகிச்சை மையத்துக்கு சென்ற ஓபிஎஸ் அங்கேயே தங்கியிருந்தார். கடந்த 19 தேதியிலிருந்து அவருக்கு சிகிச்சைகள் தொடங்குச்சு. இதன் காரணமாக அதிமுக தலைவர்கள் தமிழக ஆளுநரை சந்தித்த போது ஓபிஎஸ்ஸால் அந்த சந்திப்பில் பங்கேற்க முடியல. இந்த சிகிச்சை மையத்தில் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் மூலிகை குளியல், எண்ணெய் குளியல் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் ஓபிஎஸ்ஸுக்கு அளிக்கப்பட்டு வருது. பச்சை காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட இயற்கை உணவுகளையே சாப்பிடுவதற்காக கொடுக்குறாங்க. அவ்வப்போது காய்கறி சூப் வகைகள், தானியங்களால் செய்யப்பட்ட கஞ்சியும் உணவாக வழங்கப்படுது. மேலும் மன அமைதிக்காக தியான பயிற்சியும் அளிக்கப்படுது. இந்த சிகிச்சை 5 நாட்களுக்கு தொடர்ந்து நடக்குது. இந்த சிகிச்சை முடிந்த பிறகு ஓபிஎஸ் சென்னை திரும்புவார்னு அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் கோயம்புத்தூரில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் தங்கி புத்துணர்வு சிகிச்சை எடுப்பது வழக்கம். இதுவரைக்கும் 5 முறைக்கு மேலே கோவை ஆயுர்வேத மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் ஆயுர்வேத சிகிச்சை பெறுவதற்காக ஓ பன்னீர்செல்வம் கோவைக்கு போனார். கோவை கணபதி பகுதியில் இருக்கிற ஆயுர்வேத சிகிச்சை மையத்துக்கு சென்ற ஓபிஎஸ் அங்கேயே தங்கியிருந்தார். கடந்த 19 தேதியிலிருந்து அவருக்கு சிகிச்சைகள் தொடங்குச்சு. இதன் காரணமாக அதிமுக தலைவர்கள் தமிழக ஆளுநரை சந்தித்த போது ஓபிஎஸ்ஸால் அந்த சந்திப்பில் பங்கேற்க முடியல. இந்த சிகிச்சை மையத்தில் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் மூலிகை குளியல், எண்ணெய் குளியல் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் ஓபிஎஸ்ஸுக்கு அளிக்கப்பட்டு வருது. பச்சை காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட இயற்கை உணவுகளையே சாப்பிடுவதற்காக கொடுக்குறாங்க. அவ்வப்போது காய்கறி சூப் வகைகள், தானியங்களால் செய்யப்பட்ட கஞ்சியும் உணவாக வழங்கப்படுது. மேலும் மன அமைதிக்காக தியான பயிற்சியும் அளிக்கப்படுது. இந்த சிகிச்சை 5 நாட்களுக்கு தொடர்ந்து நடக்குது. இந்த சிகிச்சை முடிந்த பிறகு ஓபிஎஸ் சென்னை திரும்புவார்னு அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் கோயம்புத்தூரில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் தங்கி புத்துணர்வு சிகிச்சை எடுப்பது வழக்கம். இதுவரைக்கும் 5 முறைக்கு மேலே கோவை ஆயுர்வேத மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் ஆயுர்வேத சிகிச்சை பெறுவதற்காக ஓ பன்னீர்செல்வம் கோவைக்கு போனார். கோவை கணபதி பகுதியில் இருக்கிற ஆயுர்வேத சிகிச்சை மையத்துக்கு சென்ற ஓபிஎஸ் அங்கேயே தங்கியிருந்தார். கடந்த 19 தேதியிலிருந்து அவருக்கு சிகிச்சைகள் தொடங்குச்சு. இதன் காரணமாக அதிமுக தலைவர்கள் தமிழக ஆளுநரை சந்தித்த போது ஓபிஎஸ்ஸால் அந்த சந்திப்பில் பங்கேற்க முடியல. இந்த சிகிச்சை மையத்தில் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் மூலிகை குளியல், எண்ணெய் குளியல் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் ஓபிஎஸ்ஸுக்கு அளிக்கப்பட்டு வருது. பச்சை காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட இயற்கை உணவுகளையே சாப்பிடுவதற்காக கொடுக்குறாங்க. அவ்வப்போது காய்கறி சூப் வகைகள், தானியங்களால் செய்யப்பட்ட கஞ்சியும் உணவாக வழங்கப்படுது. மேலும் மன அமைதிக்காக தியான பயிற்சியும் அளிக்கப்படுது. இந்த சிகிச்சை 5 நாட்களுக்கு தொடர்ந்து நடக்குது. இந்த சிகிச்சை முடிந்த பிறகு ஓபிஎஸ் சென்னை திரும்புவார்னு அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது.